ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீஜ்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீசத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்து சிஷ்யாய தீமகி தன்னோ ஞான குரு பிரச்சோதயாதே. ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. உங்களுடைய அதிர்ஷ்ட ராசி எது? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஆனால் எல்லாருக்கும் ராசி தெரிஞ்சு போயிருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, இது எல்லோரும் தெரியும். இது நான் சொல்கிறது அதில் அதிர்ஷ்ட ராசி சொல்ல போகிறேன். இப்போது ராசி எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்ட ராசி இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஜாதகத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்கின்றன. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசின்றது 30 டிகிரி, மொத்தம் 12, 36, 360 டிகிரி ஒரு சர்க்கிள். இதுதான் அந்த 12 ராசியில் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதில் உப நட்சத்திரம் வந்து கொடுக்கப்பட்டுக்கிறாங்க, அது கேபிசிஸ்டத்தில் பயன்படுத்தின்னு வராங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ அதிர்ஷ்ட ராசி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. முதலில் அஸ்வினி நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம் ரேவதி, அது புதனுடைய நட்சத்திரம். ஆமாம், அது மேஷ ராசியாக முதல் ராசியாக கொடுத்தாங்க, ஏன் மற்ற ராசி கொடுக்கூடாதா? அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. இது வரலாம் சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இப்போது அந்த ஸ்லோகத்தை இப்போ படிக்கிறேன். பௌம சுக்ர புதேந்து சூர சசிஜா சுக்ரார ஜீவார் கஜா மந்தோ தேவ குருகு கிரமேண கதிதா மேஷாதி ராசீஸ்வராஹா. பௌம பௌமன செவ்வாய் பூமி, சுக்ர சுக்கிரன், புதே புதன், இந்து சந்திரன், சூரிய சூரியன், சசிஜா புதன், சுக்ர சுக்கிரன், ஆர செவ்வாய், ஜீவ குரு, அர்கஜா சனி, அர்கன சூரியன், ஜான பிள்ளை, சூரியனுடைய பிள்ளை, அர்கஜா சனி, மந்தோ சனி, தேவகுரு பிரகஸ்பதி குரு, கிரமேண முறையாக, கதிதா சொல்லப்படுகிறதா, கிரமேணனாக்கா அது தொடர்ந்து, கதிதா சொல்லப்படுது. மேஷாதி மேஷம் முதல் கொண்டு ராசி ராசிகள் ஈஸ்வராக எஜமானவர்களாக சொந்தக்காரர்களாக சொல்லப்படுகிறார்கள். அதாவது பௌம சுக்கிரந்து செவ்வாயிலிருந்து சுக்கரன் புதன் சந்திரன் ஒரு ஒரு வீடாக சொல்லின்னு வந்தாங்க இந்த ஸ்லோகத்தில். அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் இது சொல்லப்பட்டிருக்குது. சில ராசிகள் இருக்குது, சில கிரகங்களுக்கு உச்ச வீடுகள் நீச்சி வீடுலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் எது எது உச்சி வீடு. அஜ ரிஷப பிருங்கானா புளீராகா ஜஷ வணிஜௌச திவாகராதி தொங்காகா. அஜனா மேஷம், ரிஷபனா ரிஷபம், மிருகனா மகரம், அங்கனா கன்னி, புளீரா கடகம், ஜஷ மீனம், வணிஜௌ துலாம், திவாகராதி சூரியன் முதல் கொண்டு சனி வரை உச்ச வீடுகளாகும். அதாவது மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மகரம் கன்னி கடகம் மீனம் அப்படி தொடர்ந்து வரும். சூரியன் சந்திரன் உச்ச வீடுகளை இது இந்த ஸ்லோகம் சொல்லுது உங்களுக்கு. உதாரணம், 12 ராசிகள் முதல் ராசியாகிய மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஆரம்பித்து 0 டிகிரி ஆரம்பம்னா 0.1 வச்சிங்களேன், அந்த பாகையில் பிறந்தால் உப நட்சத்திரம் கேதுவாகும். அவருடைய உப நட்சத்திரம் கேது. 12வது ராசி மீனத்தில் கடைசி நட்சத்திரம் ரேவதி 4 பாதத்தில் 360 டிகிரி பாகையில் பிறந்தால் உப நட்சத்திரம் சனி ஆகும். 271வது டிகிரியில் அதாவது பாகையில் பிறந்தால் அதாவது 10வது ராசி மகரமாகும். உத்திராட நட்சத்திரம் 2 பாதம், உப நட்சத்திரம் ராகுவாகும். அதிர்ஷ்ட கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை சொல்கிறேன். இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் எத்தனையாவது பாகத்தில் இருக்கிறது, அதாவது டிகிரி பாகைனா டிகிரி, லக்னம் எத்தனையாவது டிகிரியில் இருந்து பார்த்துக்கணும், சந்திரன் எத்தனையாவது டிகிரியில் இருந்து பார்த்துக்கணும், இரண்டையும் கூட்டிக்கணும், லக்னத்தையும் சந்திரனையும் அந்தந்த டிகிரியை கூட்டிக்கணும், சூரியன் எத்தனையாவது டிகிரியில் இருந்து பார்த்துக்கணும், அந்த கூட்டி வந்ததை இந்த சூரியனுடைய டிகிரி கழிக்கணும்,
கழிச்சு வந்த மீதி இருக்குத அந்த டிகிரி தான் ஃபார்ச்சுனா, அதிர்ஷ்டம். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் வந்து 244.3 டிகிரியில் பிறந்தாங்கன்னு வச்சுங்கோ, சந்திரன் வந்து 241.19 டிகிரின்னு வச்சுங்கோ, சூரியன் வந்து 316.22 டிகிரின்னு வச்சுங்கோ. அப்போது லக்னம் 244 சொன்னாக்கா 244 எங்கே வரும் உங்களுக்கு? ஃபார்ச்சுனா கண்டுபிடிக்கணும். 8-3, 8-3, 24 எட்டு வீடு தாண்டிச்சா அப்போ 9வது வீட்டில் 244 இருக்கும், அதாவது தனுசில் இருக்கும். இப்போ சந்திரனை கண்டுபிடிக்கணும், சந்திரனை 241, 8-3, 24 இல்லை 241 அது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க சந்திரனை கண்டுபிடிக்கணும். தனுசு ராசிலேயே லக்னமும் அதுலேயே இருக்குது, தனுசு ராசிலேயே இருக்குது. 241 டிகிரி புள்ளி 19, சூரியனை பார்க்க போனால் 316 டிகிரியில் இருக்குது, அதாவது கும்பராசியில் இருக்கும். 300 டிகிரி தாண்டி 316-330 இருக்குது, அதாவது கும்பராசி. அப்போது 244.3 லக்னத்தையும் 249.19 சந்திரனையும் கூட்டிங்கன்னா 485.22 வரும். இப்போ சூரியனுடைய டிகிரி 316 கழிக்கணும், 485.22 316.22 கழிச்சா 169 டிகிரி வரும். இதுதாங்க அதிர்ஷ்டம், இதுதான் அதிர்ஷ்ட ராசி. இந்த 169 எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கும். 5-5, 3-5, 150 டிகிரி, இது 169 6வது வீட்டில் அடையுது, அதாவது கன்னி ராசியில் வந்து அதிர்ஷ்டம் வருது. கன்னி ராசியில் தான் ஃபார்ச்சுனா அதிர்ஷ்டம். அப்போ உங்கள் ராசி வந்து கன்னி ராசின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கன்னி ராசி எத்தனாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் லக்னத்துலேருந்து. லக்னம் வந்து நீங்கள் தனுசுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, தனுசுலேருந்து கன்னி ராசி 10வது வீடு வரும். அப்போது உங்கள் ராசி வந்து கன்னி ராசி அதிர்ஷ்ட ராசி தான். 10வதுனா தொழில் சாணம், தொழிலில் நல்லா முன்னேற்றங்கள் வரும். எப்போ வரும்னா அந்த 10வது வீட்டில் அந்தந்த தசாபுக்தி வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபார்ச்சுனாக கிடைக்கும். தசாபுக்தி அந்தரும் அந்த கன்னி ராசியில் அந்த சூரியனோ சந்திரனோ மூவா சொல்லோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் ராசி கண்டுபிடிக்கிறது, அதாவது அதிர்ஷ்ட ராசி. உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன் எப்பொழுதெல்லாம் கன்னி ராசிக்கு, அதாவது 19 பாகையில் சஞ்சரிக்கிறதோ 19வது டிகிரியில் வரணும் அது கன்னி ராசியில், அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. பிரத்யாகாரம் என்பதற்கு பல ஆசிரியர்கள் பல பொருள்களை கூறுகிறார்கள். அவைகளில் பெரும்பாலானவை பொருத்தமில்லாதவைகளாக இருக்கின்றன. பிரத்யாகாரம் என்றால் உணர்ச்சிகளை, உத்வேகங்களை கட்டுப்படுத்துதல் என்று பொருள். கோபம், அச்சம், பொறாமை, ஆத்திரம், வஞ்சம் இவைகளெல்லாம் மனப்பான்மையாகும். யோகிகளால் மட்டுமல்ல, உலகில் நடுநிலையுடன் நல்லபடி வாழ விரும்புபவர்களும் இதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். கோபத்தால் விளையும் தீய விளைவுகளை அனைவரும் அறிவார்கள். இத்தகைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் தாரணை, தியானம் முதலிய சாதனைகளை செய்ய தொடங்கினால் விபரீதங்கள் ஏற்படும். மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கன்னியோகீஸ்வராய நமஹ.